ஆர்எஸ் பாரதி அவர்கள் திமுகவுடைய மாநில அவை உறுப்பினராகவும் திமுக கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளராக இருந்து வருகின்றார். இவர் பட்டியலின மக்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் நீதிபதி ஆவதெல்லாம் திமுக போட்ட பிச்சை என மிகவும் கொச்சைப்படுத்தி மிகவும் கேவலப்படுத்துகின்ற விதமாக பிச்சைக்காரர்களுக்கு சமமாக பேசி அசிங்கப்படுத்தியிருக்கின்றார். இன்னும் தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திலே பஞ்சமிலங்களை முரசொலி அறக்கட்டளைக்கு வைத்திருப்பதை சுட்டிக்காட்டி அதற்காக புகார் மனு அளித்தவர்கள் அடிப்படையிலே தாழ்த்தப்பட்ட ஆணையத்துடைய துணைத்தலைவர் விசாரணைக்காக அவர்களுக்கு சமன் அனுப்பி விசாரணை செய்ய சமன் அனுப்பியதற்காக தாழ்த்தப்பட்ட ஆணையத்துடைய துணைத்தலைவருக்கு இதை விசாரிக்கக்கூடிய அதிகாரமே இல்லை என மிகவும் கொச்சைப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இன்று ஒரு பாஜக என்கின்ற கட்சியிலே அவருக்கு அருகதை இருக்கிறது என்று சொல்லி அவரை கட்சியுடைய தலைவராக்கி இருக்கின்றார்கள். உண்மையிலே பார்த்த ஆர்எஸ் பாரதி அவர்கள் தொடர்ச்சியாக அவர் இழிவுபடுத்துகின்ற எந்த செயலாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலும் மேலும் அடித்து முன்னேறி கொண்டு தான் வருவார்கள் என்பதற்கு ஒரு இலக்காக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் இப்போது தற்போது ஆர்எஸ் பாரதி மீது தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக வழக்கு போட வேண்டும் என வலியுறுத்தி வந்த பல்வேறு கட்சிகளுடைய கோரிக்கைகளில் எங்கள் ஆதித்தமிழர் மக்கள் கட்சியும் புகார் மனு அடித்து அவர் பேசிய பேச்சை பென்ட்ரைவிலே காப்பி செய்தும் புகார் அளித்திருந்தோம். இன்று இந்த சென்னை ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு கிடைத்த வெற்றி என்னவென்றால் தற்போது ஆர்எஸ் பாரதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் அவருடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுவரலுமே எங்களது போராட்டம் தொடரும். மற்றும் ஸ்டாலின் அவர்கள் அவர்களை கண்டிக்க வரலுமே அவருடைய மாநில அமைப்பு செயலாளர் பதவியை பறிக்க வரலுமே தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் தொடரும். கேவலப்படுத்துகின்ற நிலைக்கு தாழ்த்தப்பட்டவர்களால் நீதிபதியானது திமுக போட்ட பிச்சை என மிகவும் கொச்சைப்படுத்தி பேசியதோடு மற்றும் பல்வேறு சம்பவங்களை தொடர்ச்சியாக ஆர்எஸ் பாரதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே பட்டியலின மக்களுக்கு எதிராகவே தொடர்ந்து அவர் பேசி வருவதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த 7ஆம் தேதி என்று கோவையை நடத்தினோம், இன்று சென்னையை நடத்துகின்றோம், அடுத்து மதுரையை நடத்த இருக்கின்றோம். தொடர்ச்சியாக தமிழகம் முழுதுமே இந்த செய்திகளை எடுத்துச் சென்று இந்த ஆர்எஸ் பாரதியினுடைய அராஜக பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க, ஆர்எஸ் பாரதியுடைய பதவியை விலக வைக்க தொடர்ந்து இந்த போராட்டங்கள் எமது ஆதித்தமிழர் மக்கள் கட்சி ஒருங்கிணைக்கும் என்பதை இந்த இடத்தில் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லிக்கொண்டு இங்கு கண்டித்து முழக்கமிடுகின்ற அந்த முழக்கங்களை நீங்களும் திரும்ப சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டு நீதிபதியை கேவலப்படுத்திய ஆர்எஸ் பாரதியை கைது செய். ஆர்எஸ் பாரதியை கைது செய். ஆர்எஸ் பாரதியை கைது செய். போராடுவோம், 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 போராடுவோம். தலித் மக்களின் உரிமைக்காக, தலித் மக்களின் உரிமைக்காக, தலித் மக்கள் உரிமைக்காக, தலித் மக்கள் உரிமைக்காக போராடுவோம், 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 போராடுவோம். திமுகவை புறக்கணிப்போம், திமுகவை புறக்கணிப்போம், திமுகவை புறக்கணிக்கும், திமுகவை புறக்கணிப்போம். தாழ்த்தப்பட்டோர்
ஆணையத்தை கொச்சைப்படுத்திய ஆர் எஸ் மாரியை வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். பட்டியலின மக்களின் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை கொச்சைப்படுத்திய ஆர் எஸ் மாரதி வன்மையாக கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். ஆர் எஸ் மாரதியை கண்டிக்கின்றோம், பதவி விலகி, பதவி விலகி, ஆர் எஸ் மாரதியை 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 பதவி விலகி. போராடுவோம், 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 போராடுவோம். தலித் மக்களின் உரிமைக்காக, தலித் மக்களின் உரிமைக்காக, தலித் மக்களின் உரிமைக்காக போராடுவோம், 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 போராடுவோம். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். ஆர் எஸ் பாரதியை கைது செய், ஆர் எஸ் பாரதியை கைது செய், ஆர் எஸ் பாரதியை கைது செய், ஆர் எஸ் பாரதியை கைது செய். தலித் மக்களை கேவலப்படுத்திய, தலித் மக்களை கேவலப்படுத்திய, தலித் மக்களை கேவலப்படுத்திய, தலித் மக்களை கேவலப்படுத்திய ஆர் எஸ் பாரதியை கண்டிக்கிறோம், ஆர் எஸ் பாரதியை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், ஆர் எஸ் பாரதியை கண்டிக்கின்றோம். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். பட்டியல மக்களை, பட்டியல மக்களை கேவலமாக பேசிய, கேவலமாக பேசிய ஆர் எஸ் பாரதியை கைது செய், ஆர் எஸ் பாரதியை கைது செய். நீதிபதிகளை கேவலமாக பேசிய, ஆர் எஸ் பாரதியை கைது செய், ஆர் எஸ் பாரதியை கைது செய். பத்திரிகையாளரை கேவலமாக பேசிய, ஆர் எஸ் பாரதியை கைது செய், ஆர் எஸ் பாரதியை கைது செய். நடவடிக்கையடே, 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 நடவடிக்கையடே. இந்திய அரசே நடவடிக்கையடே. இட ஒதுக்கீடு சலுகைகளை பிச்சை என்று கொச்சை படிச்சு அவமானப்படுத்தி பேசி ஆர் எஸ் பாரதியை கைது செய். ஆதித்தமிழர் மக்கள் கட்சிய தலைவராக இருக்கின்றேன். சமீபத்திலே கலைஞர் வாசவட்ட அரங்கம் அரங்கத்திலே தேனாம்பட்டியில் நடந்த கூட்டத்திலே ஆர் எஸ் பாரதி அவர்கள், அவர் ராஜ்யசபா உறுப்பினராகவும் மற்றும் திமுகவுடைய மாநில அமைப்பு செயலாளராகவும் இருந்து வருகின்றார். அவர் அந்த கூட்டத்திலே தாழ்த்தப்பட்ட நீதிபதிகள் எல்லாம், பட்டியலின மக்களுடைய நீதிபதிகள் எல்லாம், நீதிபதி ஆகியது திமுக போட்ட பிச்சை என மிகவும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒட்டுமொத்த எங்கள் தலித் சமூகத்தையே, பட்டியலின மக்களையே, பழங்குடி மக்களையே இழிவுபடுத்துகின்ற போக்கோடு அவர் வன் செயலோடு அவ்வாறு அவர் பேசியிருக்க இருப்பது எங்களுக்கு, எங்களுடைய மனதை மிகவும் புண்படுத்துகிறது. எங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அத்தனை பேரையுமே புண்படுத்தியாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் அவரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கின்றோம். அவர் சொல்லியது வரதராஜன் என்கிற நீதிபதியை குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். வரதராஜன் என்கிற நீதிபதி அவர்கள் ஏற்கனவே திமுக ஆட்சி உருவாவதற்கு முன்பு, திமுக கட்சியே உருவாவதற்கு முன்பாகவே அவர் 2 முறை முடிசிப்பு நீதிபதியாக இருந்திருக்கின்றார். ஆனால் ஒரு இந்த முன்ன இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நீதிபதியாக இருந்த ஒருவரை பார்த்து ஆர் எஸ் பாரதி சொல்கிறார், இவர்கள் நாங்கள் போட்ட திமுக போட்ட பிச்சை என அவர் கொச்சைப்படுத்தி பேசியிருப்பது மிகவும் வன்மைக்கு உரிய விஷயமாக இருப்பதனால் தான் அவருடைய படத்தை, ஆர் எஸ் பாரதியுடைய படத்தை கூட நாங்கள் இங்கு கிழித்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றோம். ஆகவே இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலே இதுபோன்று ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கின்றோம். கடந்த 7ஆம் தேதி என்று கோவையில் இதுபோன்று மிகப்பெரிய மக்கள் திரளோடு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இன்று சென்னையிலே அனைத்து தலித்து கட்சிகளைச் சேர்ந்த, தலித் இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்களையும் ஒருங்கிணைத்து
சென்னையிலே நடத்திக் கொண்டிருக்கின்றோம், அடுத்து மதுரையிலும் நடத்த இருக்கின்றோம். அடுத்தபடியாக தமிழகம் முழுவதும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே, எங்களது போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். அதே நேரத்தில் அவருடைய எம்பி பதவி அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். இதுவரை அந்த கட்சியுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறிய அவரை கண்டிப்பு கூட கண்டித்ததில்லை என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. ஆகவே திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவரை ஆர் எஸ் பாரதியை கண்டிக்க வேண்டும், அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய ராஜினாமா செய்ய வைக்கக்கூடிய அடுத்த நடவடிக்கையை நோக்கி நாங்கள் பாராளுமன்றத்துக்கும் சென்று அங்கும் எங்களுடைய குரலை ஒலிக்க செய்யக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இவ்வாறு நடக்கின்ற ஆர் எஸ் பாரதியுடைய செயல் தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தையும் கொச்சப்படுத்தி பஞ்சம் நிலங்களை முரசிலே அறக்கட்டளைக்கு பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலத்தின் மீதான நடவடிக்கை எடுப்பதற்காக புகார் கொடுத்ததற்காக தாழ்த்தப்பட்ட ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி அவர்களை நடவடிக்கை எடுப்பதற்காக விசாரிப்பதற்கு அழைத்ததற்கு தாழ்த்தப்பட்ட ஆணையமே விசாரிப்பதற்கு அருகதி கிடையாது என்று ஒரு ஆணையத்தை கொச்சப்படுத்தியிருக்கின்றார் ஆர் எஸ் பாரதி. அதோடு இன்று அவரை விசாரிப்பதற்கு அருகதையே கிடையாது என்று ஒரு தாழ்த்தப்பட்ட ஆணையத்துடைய துணைத் தலைவரை கொச்சப்படுத்திய அதே எல்முருகன் அவர்களுக்கு இன்றைக்கு இவருக்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது என்று அவருக்கு இன்று பாஜகவுடைய தலைவர் பதவியை கொடுத்து பாஜகவை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஆர் எஸ் பாரதியும் திமுகவும் செய்த சதிக்கு இது சதியான பதிலடியாக இருக்கிறது. அவ்வாறு இங்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசும் ஆர் எஸ் பாரதி மீது நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் புகார் கொடுத்திருக்கின்றோம். ஜெகன் மூர்த்தி அவர்கள் புகார் கொடுத்திருக்கின்றார்கள், ஆம்ஸ்ராமக அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள், எங்கள் ஆதித்தமிழர் மக்கள் கட்சி சார்பில் நானும் புகார் கொடுத்திருக்கின்றேன். எங்கள் புகாருக்கு உடனடியாக சட்ட ரீதியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆர் எஸ் பாரதி பதவி விலகவர்களுமே இந்த எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். ஆர் எஸ் பாரதியுடைய பதவி இவர் செய்கின்ற செயலால் திமுக ஒட்டுமொத்தமாக அழியத்தான் போகிறது, அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். திமுக அழிவுக்கு ஆர் எஸ் பாரதி ஒரு சான்றாக இருப்பார் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு மேலும் அவர் பத்திரிகையாளரும் மிகவும் கொச்சப்படுத்தி மிகவும் கேவலப்படுத்தி அருவறுக்கக்கூடிய வார்த்தைகளால் மிகவும் புண்படுகக்கூடிய வார்த்தைகளால் எந்த யாராக இருந்தாலும் என்னோரையும் புண்படுத்துகின்ற பேச்சாகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அர்ஜுன் என்ற சொல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவர் எப்போது பார்த்தாலும் அர்ஜுனங்கள், என் வீட்டில் வேலை போக்கிற அர்ஜுனர்கள், இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அர்ஜுனர்கள் என்று அர்ஜுன் என்று தடை செய்ய பார்த்து மாற்ற வார்த்தையவே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவும், பாராளுமன்ற பதவி இழப்புக்கு அவருடைய மக்களவை பதவி பிரமாணத்தின் போது சொல்லப்பட்ட பதவி பிரமாணத்துக்கு மாறாக அவர் செயல்பட்டதால் மத்திய அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என அறைகோள் விடுத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். பாராளுமன்ற உறுதிமொழியை அத்துமீறி பேசிய ஆர் எஸ் பாரதியை கைது செய். அவர்களும் புகார் அளித்திருக்கிறார்கள். அதேபோன்று புரட்சி பார்வை கட்சியுடைய தலைவர் சிறப்பு தமிழரசு அவர்களும் இங்கு வழிமுறை இருக்கிறார்கள். அவருடைய தோழர்கள் அவர்களும் புகார் அளித்திருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் புகார் அளித்திருக்கிறார்கள். அவருடைய பிரதிநிதிகளும் போது பங்கு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சேர்த்து தமிழரசு அவர்கள் வழியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு தலித் சமாதி பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய நாகேந்திர அவர்கள் பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார்கள். மாதிரி பிள்ளாவுடைய பிள்ளாம்பரையுடைய ஒருங்கிணைப்பாளர் வடிவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் தலித்து விடுதலை கட்சி சேர்ந்த பரியார் சாமிநாதன் அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள். அதோடு ஆதித்தமிழர் மக்கள் கட்சியை சேர்ந்த
பொதுச் செயலாளர் இன்று உடல்நிலை குறைவால் அவர் வர முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையிலே இங்கே வரிய வந்திருக்கக்கூடிய ஆதித்தமிழர் மக்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் பத்ரி அவர்களே, துணைத் தலைவர் எம்எல்ஏ பாரதி அவர்களே, கூடுதலை செயலாளர் திருமண அவர்களே மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவேற்கக்கூடிய ஏனைய தோழர்களே, முஸ்லி கருணாகர் அவர்களே, உங்கள் எத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஆதித்தமிழர் மக்கள் கட்சியின் சார்பிலே மிகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆர் எஸ் பாரதியை கண்டித்து எதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்றால், 1909 இந்தோ மார்லே சீர்திருத்த சட்டம் என்று ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தின்படி பார்த்தால் பட்டா வைத்திருப்போர், பட்டம் படித்தோர், பரிசெலுத்தோருக்கு மட்டுமே ஓட்டுரிமை இருந்தது. அந்த நிலையை மாற்றி அமைத்த 1919 முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. அப்போது இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் வாக்களிக்கின்ற உரிமை இல்லாத சூழல் இருந்த காலகட்டம். அதன் பிறகு பார்த்தோம் என்றால் 14/2020 அன்று, வெள்ளிக்கிழமை அன்று, சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடந்த கலைஞர் வாசவட்டம் என்னும் நிகழ்ச்சியிலே பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் வேண்டும் என்று சாதிய வன்மத்துடன் பட்டியல் என மக்களுக்கு எதிராக பேசினார். அதன்படி அவர் தனது உரையில் ஒரு அர்ஜன் கூட மத்திய பிரதேசத்திலே இதுவரை ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்தது கிடையாது, தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சிக்கு பிறகுதான் ஒரு அர்ஜன் சமூகத்தைச் சேர்ந்த வரதராஜன் உட்கார வைத்து அழகு பார்த்தா என்று கொச்சைப்படுத்தியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஆதிதாவிட சமுதாயத்தைச் சேர்ந்த ஹைகோர்ட் ஜட்ஜாக இருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை என்று பேசியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சையால் இங்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் நீதிபதியாக வந்தார்களா என்பதை நாம் கவனிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசியல் அமைப்பின் சரத்தின்படி 2011 படி ஒருவர் உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் சிறந்த வழக்கறிஞராக இருக்க வேண்டும், அல்லது சிறந்த சட்ட அலுவலராக 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும். இந்தியாவில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் எந்த உயர் நீதிமன்றத்திற்கு நியமிக்கப்படுகிறாரோ அந்நீதிமன்ற தலைமை நீதிமன்றம் அம்மாநில ஆளுநர் ஆகியோரின் ஆலோசனை பேரில் இந்திய குடியரசு தலைவராக மட்டுமே நியமிக்க முடியும். இவ்வாறு இருக்கையில் ஒருவருடைய தகுதி, திறமை மற்றும் அறிவு சார்ந்த உழைப்பால் அதன் காரணமாக இந்திய அமைப்பு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமையின் காரணமாகவும் அதிகாரம் அளித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி வரை பதவி வகித்த நீதியரசர் வரதராஜன் அவர்களையும் அவர்களை போலவே பதவி வகித்த பட்டியலத்தை சேர்ந்த உயர் நீதிமன்ற நீதியரசர்களையும் பொது மேடையிலே இழிவுபடுத்தும் வகையிலே பேசியிருக்கின்றார். ஒருவர் பொது மேடையிலே தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தும் வகையிலே பேசினால் அவர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 1 பட்டியலின அல்லது பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒருவரை பொதுமக்கள்
பார்க்கும் இடம் எதுவும் வேண்டுமென்றே அவமதிக்கும் எண்ணத்தோடு தாழ்வுபடுத்துதல் என்று வரையறையின் கீழ் வருவதால் இது வன்கொடுமை தடுப்பு சட்ட குற்றமாகும் என்பதை காவல்துறையினர் பதிவு செய்து கொள்ளுங்கள். காவல்துறையை உதவி உளவுப் பிரிவினர் பதிவு செய்து கொள்ளுங்கள். எந்த அடிப்படையில் இவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம், எதனால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் என்பதை காவல்துறையினர் தெளிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வன்புகழ்ச்சியோடு ஒருவரை பொதுமடையே இழிவுபடுத்துகின்ற எண்ணத்தோடு தொடர்ச்சியாக ஒருவர் பேசி இருக்கின்றார், இதனால் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் 31 நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்து 1946 திராவிட கழகமும் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 1967 தான் இவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். 1967 தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அப்போதுதான் கலைஞர் அண்ணாதுரை அவர்களும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆனால் இவ்வாறு இருக்கையில் நீதிபதி வரராஜன் அவர்களோ அவர்கள் இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே முனிசிப் நீதிபதியாக இருந்திருக்கின்றார். இவ்வாறு முனிசிப் நீதிபதியாக இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக இருந்த ஒருவரை பார்த்து திமுக போட்ட பிச்சை என்று சொன்னால் அது தாழ்த்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களை இழிவுபடுத்துவதாக இருக்கிறதா இல்லையா, அதனால் என்னை போன்று என் பட்டியலின தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்களுக்கு மிகவும் இழிவுபடுத்துகின்ற மிகவும் இழுக்காக நாங்கள் வேதனைப்படக்கூடிய மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய செயலிலே அவருடைய பேச்சு இருந்திருக்கிறதா இல்லையா. காவல்துறையை இந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். ஏதோ ஆர்எஸ் வாதி அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டாரே, எதற்காக போராட்டம் நடத்துகிறேன் என்று கேட்டால் அவர் மன்னிப்பு கேட்டால் போதுமா, ஒருவரை வெட்டி கொலை செய்து விட்டு தலையை துண்டாக்கி விட்டு நாங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டால் அது சரியாக இருக்குமா, இருக்காது. அந்த அடிப்படையிலே அங்கு அவரை மிக கொச்சப்படுத்துகின்ற செயலோடு பேசியதால் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். இந்த அடிப்படையிலே நாங்கள் புகார்கள் அளித்திருக்கின்றோம். எங்கள் புகார்களுக்கு நடவடிக்கை எடுத்து அவரை பதிவு அவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் மற்றும் அவருடைய பாராளுமன்ற உறுதிமொழி மரபை மீறி அவர் நடந்திருக்கின்றார். பாராளுமன்றம் என்ற உறுதிமொழியிலே அவர் எல்லோருக்கும் சமமாக இருப்பது போன்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு எல்லோருடைய மனதையும் புண்படுத்துகின்ற எல்லோருடைய மனதையும் காயப்படுத்துகின்ற அடிப்படையிலே பேசி அவரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாமா, அவருடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா, அந்த தகுதி இழப்புக்கான காரணம் இருக்கிறதா இல்லையா, அந்த அடிப்படையில் அவருடைய தகுதி இழப்புக்கான செயலில் அவர் ஈடுபட்டிருப்பதால் அவரை திமுகவுடைய கட்சி பதவியில் இருந்து கூட முக ஸ்டாலின் அவர்கள் நீக்கவில்லை என்றால் தமிழகத்திலே திமுக ஆளும் என்பதே மாற்று கருத்தில்லை. அதே நேரத்திலே பாராளுமன்றத்துடைய அவருடைய எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்யவில்லை என்றால் அதனாலும் திமுக தமிழகத்திலே அழியும் என்பதே மாற்று கருத்திலே. ஆகவே இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் தொடர்ச்சியாக கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தால் கூட இதை அவரை மன்னித்து இதுவரை கண்டித்திருப்பார். ஆனால் இதுவரை கண்டிக்கவும் இல்லை, இதுவரை எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையிலே முக ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால் எப்படி திமுக இங்கு செழிக்கும், திமுக அழிவதில் அழிவதில் எந்த விதமான மாற்று கருத்து உள்ளது, இந்த இடத்திலே பதிவு செய்து எனது முன்னுரையை முடித்துக் கொண்டு இறுதியாக எனது நிறைவுரையிலே சில கருத்துக்களை சொல்ல இருக்கின்றன என்பதை சொல்லிக்கொண்டு இப்போது மாவீரன் புல்லான்பறையை சேர்ந்த வடிவேல் அவர்கள் உரையாற்றுவார்.